வணக்கம் மக்களே, என்னடா இது ஈகிள் ஜூனியர் ஸ்கூல் லெட்டர், என்னடா இது ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்பீங்க. அதாவது நம்மளுக்கு இந்த ஸ்கூல்லேருந்து அட்மிஷன் கிடச்சிருக்கு மக்களே. ஏன்னா நான் ஒன்னாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆகிட்டேன் சின்ன வயசில், அதனால் திருப்பி நான் ஸ்கூல் படிக்கலாம்னு முடியெடுத்து இன்னைக்கு நான் ஒன்னாம் கிளாஸ் சேர போகிறேன் இந்த ஜூனியர் ஸ்கூலில். சரி, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னடா நைட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. அதாவது எங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் படிக்க மாட்டேன், ஒன்னாம் கிளாஸ் ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் சேர்த்து விட்டாங்க. அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டலுக்கு போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே ஸ்கூலு ஆரம்பிக்க போது எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னடா இது ஹாஸ்டல் கேட்டு யாராவது நம்ம ஸ்கூல் ஆயமா போல. சரி இருங்க, அப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணுப்பா. பாய்பா. எங்க அப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்க ஸ்கூல்ல சேர்த்து விட சொன்னா பிளே ஸ்கூல்ல சேர்த்து விட்டு என்னை சாகடிக்கு பாக்குறாரு. ஐயோ என்ன பண்றது, இன்னைக்கு வாங்க இந்த கேம்ல இருந்து, அதாவது சாரி இந்த ஸ்கூல்ல இருந்து எப்படி தப்பிக்கின்றதுதான் இந்த வீடியோவே. என்னடா இது, ஐ எம் கோஸ்ட் பாண்டி. ஆமா மக்களே, நம்ம பேரை கோஸ்ட் பாண்டியா மாத்தியாச்சு. இதுக்கு மேல நம்ம பேரு கோஸ்ட் பாண்டி தான். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் ஒண்ணு புரியலையே. அந்த ஆயமா வேற இங்கதான் இங்க சுத்திட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா ரூம் இது, இது ஒருவேளை நம்ம கிளாஸ் ரூமா இல்ல பெட்ரூமா ஒண்ணும் புரியல. போர்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. இது என்னோட கிளாக் ஓப்பன் ஆகுது, என்னோட பயங்கரமா இருக்குது. இது யார் போட்டோட அன்னை தெரேசா? ஐயோ இது வேற யாரோ. சாரி, என்னடா இப்ப எங்கடா போறது, ஒண்ணும் புரியலையடா. என்னடா இது டோரு? ஆஹா, ஆயமா ஆயமா எங்க போற? இதுதான் மட்டும் இந்த ஆயமா, இவதான் நம்ம மண்டியில போட்டு இங்க தள்ளி விட்டா. ஏ இங்க வா ஆயமா ஆயமா ஆயமா, இந்த ஆயெல்லாம் கழுவி விடு. இங்க பாரு இங்க பாரு, எவனா ஆய் பெண்டு வச்சுக்கிறாங்க. ஏ ஏ ஏ ஆயமா வந்துட்டு ஆயமாண்டா. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆயமா இல்லை போல மக்கள், இந்த ஸ்கூல் ஆயமா இல்லை, இந்த ஸ்கூல் பேயே அதுதான். அடப்பாவி எங்க மூஞ்ச காமி ஆத்தாடி, இதுதான் அந்த ஈவில் நன்னா. அட பார்க்க பயங்கரமா இருக்குதே. சரி மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிவிட்டு நம்ம இந்த ஸ்கூலை விட்டு தப்பிக்கிறது தான் நம்மளோட மெயின் கான்செப்டே. இந்த ஸ்கூல் வந்து எப்படியோடு போய் ஆகணும். ஆல்ரெடி எனக்கு ஸ்கூல்லாம் ஆகாது, இப்போ வந்து பே ஸ்கூலில் போய் மாற்றிக்கிட்டேனே. உங்க எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்ற கீழே கமெண்ட் பண்ணிக்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாங்க இந்த டனலுக்குள்ளே தப்பிச்சு அந்தாண்டு ஏதோ வழி இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். என்னடா இது எலிப்போற சந்து மாதிரி இது, இதில் போய் நான் போன பொந்தில் போயிட்டு இருக்கிறேன்னு என்ன பண்ணுறது தெரியல. இதுக்கு மேலே எங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மாதிரியே தெரியல மக்கள், ஏதோ ஜெயிலு மாதிரி இருக்குது. ஆடா பாவி. சரி இப்போ வாங்க என்ன ஏதோ சுற்றி பார்க்கலாம் கொஞ்ச நேரம். ஆயமா இனி நீ செத்தடி. ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டே டூ மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயமாவை மண்டியில் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலை வந்து நம்ம சுற்றி பார்க்கணும், எப்படி தப்பிக்கின்றது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் மக்களே. அது விட்டுட்டு இங்கே இருந்தால் செத்து போயிடும். அந்த ஆயமா கடைசியாக நம்மளை பாத்ரூம்களை விட்டுரும். எங்கடா எங்கே போகிறது, எங்கே போகிறது, எங்கே போகிறது, எங்கே பார்த்து. என்னடா இது ஜெயில் கதவு மாதிரியே இருக்குது எல்லாமே. என்னடா இது ஒன்றும் புரியலையே, அது ஜெயிலா இல்லை ஸ்கூலா? ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நானும் பார்த்தீங்கன்னா ஏதோ படிக்கட்டில் ஏறி கொட கொடன்னு எழுதி ஏறிட்டு போயிட்டே இருக்கிறேன். இவ்வளோ யாரும் ஆடே என்னடா இது, ஓ அந்த ஆயமா தானா அது? அடியே என்னடி உனக்கு அங்கே லுக்கு, அங்கே என்ன வருது, அங்கே ஒரு மண்டம் கட்டியில் அங்கே ஏதோ சேவத்துள்ளது பேசிட்டு இருக்குது பைத்தியக்காரியே. பார்த்துருச்சா? ஐயோ பார்த்துருச்சே. ஐயோ ஓடு 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 ஓடுறா ஓடுறா கோஸ்ட் பாண்டியே. எங்கே ஓடுறது இல்லையா? இருங்க மக்களே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புது ஸ்கூலாக இருக்கனால எங்கே ஏது ஒன்றுமே புரியல. ஆயாமா எங்கே போச்சுதான் வந்துட்டாலே வந்துட்டாலே. ஐயோயோ ஓடு 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 எங்கே வருது இல்லை. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸிட். ஆ இங்கே தான் எக்ஸிட் இருக்குதா, அப்போ எப்படி ஒன்று தப்பிச்சிட வேண்டியதான். ஆனால் இப்போ இந்த ஆயமா இருக்குது, அதுக்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு நம்ம தப்பிக்கணும். இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளை மண்டையில் போட்டு க்ரை ஃபைச்சு கறி ஃப்ரை பண்ணி விட்ருவா. வந்துட்டாலே வந்துட்டாலே நம்ம பக்கத்தில் மக்களை நிற்கிற சுற்றி வச்சுட்டு அங்கே போய் அம்மா பெரிய சுற்றி அப்பா மண்டையில் போட்டால் பார்த்தீங்கன்னா பிறந்துக்கும் போல முட்டை மாதிரியே. ஐயோ ஏ போயிட்டாளா போயிட்டாளா, எனக்கு சவுண்டு போன மாதிரி தான் கேட்குது. சரி வாங்க மக்களே வெளியே போயிடலாம். ஓகே எங்கடா போயிட்டா? ஆப்பா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோன்னு எனக்கே தெரியல மக்களே. இப்போ வாங்க இந்த பக்கம் போயாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இந்த இடம் தான் எக்ஸிட் டோர் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க இன்னும் நிறைய ரூம்லாம் இருக்குது. ஆஹா இது என்னடா ஹோட்டல் மாதிரியே இருக்குது. ஒரு ரூமும் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்னு போட்டிருக்குது. ஹோட்டல் ஏதோ ஹோட்டலுக்குள்ளே வந்தனா இல்லை செயலுக்குள்ளே வந்தனா ஒரு மணி கண்டி இப்படி இல்லை மாட்டேது. ஆக மொத்தம் இது ஸ்கூலுன்னு சொல்கிறாங்க, ஒரு கிளாஸ் ரூம் இல்லை, ஒரு கிரவுண்ட் இல்லை, என்னடா இது ஸ்கூலே அப்படின்னு ஆச்சு மக்களே. ஒரு வேளை நம்ம தான் அந்த இடத்துல போய் பார்க்கலையோ அப்படின்னு இருக்குது. நம்ம இது என்னோட டைனிங் ரூமா? ஆஹா அமெரிக்கா ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் ரூம்லாம் இருக்கும் மக்களே. இப்படி தான் என்னடா இது டே அடம் மொக்க மொக்கா. ஆஹா கீழே அடுப்பு. ஐயோ அது அடுப்பு இல்லை வேற ஏதோ. அட பாவி இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்களாம் எரிப்பாங்க போல அந்த சூனியக்காரி கிளவி. அட பாவி அது ஆயமால போல சூனியக்காரி கிளவி போல. இங்க என்னடா டனல் போகுது. ஆஹா இது என்னடா டேய் உண்மையே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் தானா இது. அட பாவி அண்டர் கிரவுண்டில் ஒரு ஜெயிலை கட்டி வச்சுக்கிறா மக்களே அந்த ஆயமா. அட பாவி ஸ்கூலுக்கு வர பசங்களாம் இங்கே தான் ஜெயிலை போட்டு அடைச்சி வச்சுக்கிறேன். நீ இறிய வடி சாவடிக்க முடிய மாட்டேன்.
என்னடா டேய், லாஸ்ட் டேவா? அட பாவீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணே நாள் தானா? இனி நம்ம தப்பிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆயமா ஆய்களை விட்டுரும் நம்மள. அட பாவி, என்னடா பண்றது, ஒண்ணு புரியலையே, பயமா இருக்குது, எனக்கு வந்து திக்கு திக்குன்னு ஆட்டு இருக்குது. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கடைசி நாள், என்ன பண்றது? சரி, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று எக்ஸிட் டோர் ஒன்று பார்த்தோம்ல, அந்த இடத்துக்கு போய் எப்படி அதை ஓப்பன் பண்ணி வெளியே சப்பி இருந்துட்டு பார்க்கலாம் மக்களே. ஏன்னா இது ரூமே, ஐயோ பயமா இருக்குதே, இப்போ வர வர பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆனாலும் இன்னும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வேற துடுக்கு 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 துடிக்குது. என்னடா இது டேய், கரண்ட் இல்லையா? அட பாவி, லைட்ல எரியுது, அப்புறம் என்னடா கரண்ட் இல்லைன்றீங்க டேய்? ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிக்கணும். எங்க இருக்குது, எங்க இருக்குது, எங்க இருக்குது? மேலே தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி தான் க்ளூவில் போட்டுருந்துச்சு. இங்க இருக்கு மக்களே, இந்த எலக்ட்ரிக் பேனலை ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேபிள் வேணும். அந்த கேபிள் ஏதோ கடிச்சு துப்பி எங்கேயோ அங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வச்சிருக்குன்னு சொன்னாங்க. தாங்க பாருங்க, கெட் இன் க்ளூ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, கெட் டிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்து பார்த்து தான் முடிக்கிறேன் இப்போ நான். ஓ எங்கடா எங்கடா எங்கடா, அந்த கேபிள் இங்கே தான் இங்கே இருக்குன்னு போட்டுருந்துச்சு. ஆனால் எங்கே இருக்குன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? நம்ம வரும் கொஞ்சம் சத்தம் தடார் புடார்னு போட்டோம், இப்போ வேறு அந்த கலவி வேறு தொடார் தொடர்னு ஓடி வருமே, தடா புடானே. எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? சும்மா இல்ல மக்கள், இங்க பாருங்க, திருப்பி வந்து பொந்தில் போய் தப்பிச்சு ஓடி போடலாம். போனோம் அப்பாடா சாமி, அட பாவி, என்னடா இவ நம்ம வேணுனே வச்சு செய்யறாளா? அட பாவிகளாலே, அப்படி சைலண்டா எழுப்பிடு, ஒட்டமே ஓடு 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 ஓடு. அப்பாடா சாமி, இந்த கிளவிட்டா தப்பிக்கிறதுக்குள்ள ஊச்சியா போச்சுரா சபா, இதுக்குள்ள வாங்க மக்களுக்கலாம். எப்பா இப்படி கூட நான் ஓடினது இல்லடா, ரன்னிங் ரேஸ்ல கூட இப்படி ஓடினது இல்லை, ஆனா இப்ப எடி இப்படி ஓட வருது. சரி மக்களே, ஓகே இப்பதான் நம்ம தைரியமா இருக்கணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் டே. இப்ப நம்ம பயந்துன்னு வச்சுக்கோங்களேன், மண்டையில போட்டுருவான் கேபிள் கட்டுச்சா. இதுதான் மக்களே இந்த ஓட்டம் ஓடிட்டு இருந்தேன். இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பேனல்ல அந்த கேபிள் வச்சு ஆன் பண்ணி விட்டுரலாம், அப்பதான் நம்மள அந்த எக்ஸிட் டோரை ஓபன் பண்ண முடியும். ஒரு இடம் இருக்கு மக்களே, அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி அதுக்குள்ளே இந்த சாவி எடுக்கணும்னு போட்டுருந்துச்சு. அது ஆக்சுவலி எப்படி தட்டி எடுக்கணும்னா, ஒரு குச்சி வச்சு, அதாவது இந்த ஆயமா ஆய் கழுவும் பார்த்தீங்களா அந்த பாத்ரூம்லாம், அந்த குச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கபோர்டில் வால் கபோர்டில் இருக்காமா, அதை நம்ம ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஒரு கபோர்ட்லையும் பார்த்தேன், ஆனால் அந்த குச்சி எங்குமே இல்லை மக்களே. அடப்பாவி, அந்த ஆயமாவே குச்சி மாதிரி தான் இருக்கே, அதே யூஸ் பண்ணிக்கலாமான்னு பார்த்தா அது நம்மளை கடிச்சு துப்பி விடுமே. சரி ஓகே, இப்போ நம்ம வாங்க அந்த குச்சியை தேடுற வழியை பார்க்கலாம். என்ன அது அப்படி குச்சி, அந்த குச்சி எங்கே தான் எரியுது? சை எங்கடா இது, எனக்கு வேற பார்த்தீங்கன்னா அந்த கிளவி வேற வந்துருமான ஒரு பயதியில சரி ஒரு பீதியில பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறேன். இதா இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது பார்க்கலாம். ஆத்தாடி, ஹாரி பாட்டர் குச்சி, இதுதான் எடுத்து வர சொன்னா நம்மள. ஓகே மக்களே, இப்போ இந்த குச்சியை வச்சு அந்த ரூம்ல போய் அந்த மேலே தட்டணும்னா கீழே சாவி விழுமா, அப்புறம் அந்த சாவி எடுத்து நம்ம எஸ்கே போயிடலாம் இந்த ஸ்கூலை விட்டு, அவ்வளோதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் மக்களே ரொம்ப ஈஸி, அதான் நம்ம ஸ்டேஜியாக முடிக்க போகிறோமே, ஜாலி 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 அப்படின்ட்டு இந்த ஆயமா பாத்ரூம் கழுவ ஒரு குச்சியை வச்சு தா இங்கே இருக்க சாரு அப்படியே எடுத்து மேலே குத்தி விடுவோம், அந்த சாவி லொபக்குன்னு விடுவோம் நம்ம கையில், அப்படியே பொச்சக்கன் போய் நம்ம அந்த பூட்டு திறந்து வெளியே ஓடி போயிடலாம். ஓகே அப்படின்னு போட்டு தட்டினா பட்டுன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் கீழே விழுவுது. அடே இல்லை என்ன நினச்சிட்டுக்கிறீங்க, என்னை வச்சு என்னை பார்த்தா விளையாட்டா தெரியுதாடா உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, இது லஞ்ச் பாக்ஸில் கீ இருக்காமா, இந்த லஞ்ச் பாக்ஸை நம்ம ஏதோ ஒரு உயரமான இடத்துலேருந்து போய் டொபக்கூட கீழே தூக்கி போடணுமா, அப்போ தான் இதுக்குள்ளே இந்த சாவி உடஞ்சி விழுவுமா. ஆடா பாவி, என்னென்ன டிப்ஸ்
ட்விஸ்ட்லாம் பண்ணுறீங்களடா என்னையா ஒயரேட்ரா அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே மெத்தமடி இருந்துச்சுல அந்த மெத்தமடியில் சைடில் ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் பார்த்த மக்களே இதை இருங்க எங்கேதா இந்த இடம் ஆ ஓகே இந்த இடத்துல இருந்து நம்ம தூக்கி போட்டால் இந்த டிஃபன் பாக்ஸ் வஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆஹா உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்குது வாங்க கீழே ஓடி போயிடலாம் ஆனால் சத்தம் வந்தால் அந்த ஆயமா வந்துருமே அதுக்குள்ளே அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் ஆமாம் நம்ம கீழே தான் தூக்கி போட்டோம் மேலே எதுக்கு வரப்போதே கீழே தான் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுக்கு மேலே பயந்துட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கிறோம் வாங்க இப்போ நம்ம கீழே ஓடி போயிடலாம் கூடு கூடுன்னு ஓடி ஓடி ஆத்தாடி டைனிங் ரூமுக்கு போச்சு மக்களே அப்பாடா எப்படி ஒன்று சோறு தின்னு போச்சு மக்களே அந்த கேப்பில் வந்து நம்ம எப்படி ஒன்று சாவி எடுத்து எஸ்கே போயிடலாம் அப்பா இப்போ தான் இந்த ஆயாக்கு பசிச்சு போல இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா சாவி ஆ சாவி கிடச்சிச்சு ஓடு 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 ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம் பட் எப்போ வேணால் வரலாம் அந்த கிளவி அப்பாடா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு என்னடா இவ்வளோ சிம்பிள் ஆகிடுது அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு எஸ்கேப் தான் இந்த மாதிரி பல எஸ்கேப் இருக்குது இதுதான் இருக்கையில் ஈஸியான எஸ்கேப்னால இதை நான் பண்ணேன் அடுத்தது என்ன பண்ணலான்றத கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டு போகலாமா என்னான்ட்டு அப்பாடா